நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடேக், நான் உங்க பூபதி. சோ இந்த விடல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வாரத்தோட வீக்லி டெக் அப்டேட். சோ அதான் இந்த விடல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, மூணு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆளுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகே, வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோல வாய்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சவுண்டா பேச ட்ரை பண்றேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா, சந்திராயன் 2 வந்து இஸ்ரோ லான்ச் பண்ண போறாங்க. இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ரொம்ப ரிசர்ச் பண்ணி அவங்க பண்ண ஒரு மிஷன் சொல்லாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 22 ஜூலை மத்தியானம் 2:43 லான்ச் பண்ண போறாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆக்சுவலா இது 15ஆம் தேதி தான் லான்ச் ஆகிறதா இருந்தது, பட் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வந்து இந்த 22ஆம் தேதி இவங்க லான்ச் பண்றாங்க. இந்த வீடியோவை நீங்க சண்டே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மண்டே லான்ச் பண்ண போறாங்க. மேபி நீங்க மண்டே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மண்டே லான்ச் பண்ண போறாங்க, 22ஆம் தேதி ஜூலை. ஓகேங்களா, இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மிஷன் வந்து நம்ம இஸ்ரோ நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மிஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்பேஸ்ல இருக்கவங்களாம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன பண்ண போகுதுன்னா, ஜஸ்ட் இந்த ராக்கெட் போயிட்டு அங்க மூன்ல லேண்ட் ஆயிட்டு மூன்ல வந்து ஒரு சின்ன ஒரு லேண்டர் மாதிரி இறக்கி விடுமா, அது உள்ள இருந்து ஒரு சின்ன ரோபோட் மாதிரி போய் அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் அனுப்ப போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணதுல ஆக்சுவலா நீங்க சந்திராயன் 1 வச்சு பார்க்கக்குள்ள சந்திராயன் 2ங்கிறது மிகப்பெரிய ஒரு அப்கிரேடு, அதோட நிறைய விஷயம் அதை பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும், பாப்போம். உடம்பெல்லாம் புள்ள இருக்குது, ஒரு சந்தோஷமாவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்தியாவில இருந்து இந்த அளவுக்கு ஒருத்தங்க பண்றாங்க, எல்லாம் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த உழைப்பு நாளைக்கு தான் பார்க்கணும். இது அவங்க சக்சஸ்ஃபுல்லா அவங்களால பண்ண முடியும்னு நம்புறோம், நம்புவோம் கண்டிப்பா, அதுதான் நடக்கணும். பட் என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஓப்போம், அவ்வளவுதான். சந்திராயன் 2 நாளைக்கு லான்ச் ஆக போகுது, ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்த பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா, குவால்காம் தரப்பில் இருந்தால் அவங்க இப்போ புதுசான ஒரு சிப்செட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், இப்போ தான் அவங்க வந்து 855 லான்ச் பண்ணாங்க, எல்லா ஃப்ளாஷிப் மொபைல்லையும் அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போனா. இப்போ லேட்டஸ்ட்டாக அதுதான் அவங்க பக்கம் இருந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புது அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 855+ அப்படிங்கிற ஒரு SoC லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த 855 சிப்செட் இருக்குது பார்த்தீங்களா SoC, அதை வந்து ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே இதில் மாடிஃபிகேஷன் அவங்க பண்ணல. இவங்க சொன்னதுபடி என்ன அப்படின்னா, இது கேமிங்காகவே உருவாக்குது, அதாவது வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். GPU பர்ஃபார்மன்ஸ் 855 கம்பேர் பண்ணுவோம், 50% அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அனௌன்ஸ்மெண்ட்லேயே நமக்கு தெரிய வந்தது என்னென்னா, மொதல் டிவைஸாக வெளியே வரப்போகிறது 855 வரப்போகிற டிவைஸ் ஃபஸ்ட்டு நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசுஸோட ROG ஃபோன் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசுஸோட ROG அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேமிங் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட செகண்ட் வெர்ஷனாக இருக்க போகிற அந்த மொபைலில் இந்த 855+ தான் இது பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ரியல்மியோட ஃப்ளாஷிப் மொபைல்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து நுபியா, இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இதை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த 855+ எப்படி வந்து இது பண்ண போகுதுன்னு. கிளாக் ஸ்பீட் மட்டும்தான் ஓவர் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயும், GPU-லையும் இருக்கட்டும் CPU ப்ரைமரி கோர்ஸ்லையும், மற்றபடி பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. பாப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்து பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் தரப்பில் இருந்தான். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் கோடிக்கணக்கான ஆப்ஸ் இருக்குது. பட் கூகுள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மந்த்லி கூகுள் ப்ளே பிக் அப்படின்னு சொல்லி ஒன்று பிக் பண்ணுவாங்க. அதாவது லாஸ்ட் மந்த், இப்போ இந்த மந்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மந்தில் அதிக யூசர்ஸ் வந்து எந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் எந்த அளவுக்கு வந்து ஆவரேஜாக அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ட்ரெண்டிங்லேயே இருக்குது, அதாவது அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் ட்ரெண்டிங்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்டை. அப்படி பார்க்கக்குள்ள இப்போ போன மந்தோட அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து யுடுமி அப்படிங்கிற ஒரு ஆப் தாங்க இருக்குது. ஸோ இந்த ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த யுடுமிங்கிற வெப்சைட்டு, ஆன்லைன் கோர்ஸ், அதாவது நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். ஒரு நியூரல் சயின்ஸ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் ஆன்லைன்லேயே கற்றுக்கிறதுக்கான ஒரு வெப்சைட் தான் அது. ஸோ அந்த வெப்சைட்டோட அந்த ஆப் தான் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, சில்பா செட்டி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர், ஓகேங்களா. ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஒன்று அவைலபிளாக இருக்குது. அவங்க வந்து வீடியோ டியூட்டோரியலில் யோகா பண்ணுறது, ஃபிட்னஸ் பண்ணுறதை பற்றிலாம் வீடியோஸ் பண்ணுவாங்க அந்த ஆப்ல. சோ அந்த ஆப் தான் பாத்தீங்கன்னா செகண்ட் இடத்தை பிடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. சோ இந்த லிஸ்ட்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணதுல இதுதான் தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு எஜுகேஷன் ஆப் இருக்குதுங்கிறது இட்ஸ் குட், உண்மையாலுமே. ஏன்னா அதில் நான் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், நிறைய விஷயம் நானே அந்த வெப்சைட்ல கற்றுக்கேன். ஃப்ரீ கோர்ஸும் இருக்கு, பெய்ட் கோர்ஸஸும் இருக்கு. முடிஞ்சா நீங்க அந்த ஆப்பா இருக்கட்டும் அந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க. யுடிமி
நிறைய விஷயம் இருக்குதுங்க நம்ம தெரிஞ்சுக்காதது. நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு லீக்டு பிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பிக்கை பார்க்கக்குள்ள வந்து ஒரு டயல் பேட் ஃபோன், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோனை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நோக்கியாவோட 220 அந்த மாடல் மொபைல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து எங்கேயுமே நோக்கியாங்கிறது தெரியல. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் கூகுள் குரோமு மற்ற ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, யூடியூப் இதெல்லாம். ஸோ இப்போ இதில் வந்து நிறைய கேள்விகளை வந்து வர வைக்குதுங்க நமக்குள்ள. இது வந்து ஒரு லீக்டு பிக் தான், ஓகேவா? அப்போ நோக்கியா வந்து டயல் பேட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஓஎஸோட லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கை ஓஎஸ்க்கு. ஸோ அந்த ஓஎஸில் ஒரு வேளை இது வருது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கை ஓஎஸில் வந்து நோக்கியா ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது கூட அந்த பனானா ஃபோன் நம்ம சொல்லுவோம், நல்ல மாடலுங்க, 8110 நினைக்கிறேன், 4G மொபைல். அதாவது அந்த டயல் பேர்லேயே பனானா ஷேப்பில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த கை ஓஎஸில் தான் ரன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த இமேஜை வச்சு பார்க்கக்குள்ள கை ஓஎஸில் ரன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு அதுக்கான ஆன்சர். ஏன்னா கை ஓஎஸில் இன்னும் கூகுள் குரோம் வரல, பட் இங்கே கூகுள் குரோம் இருக்குது. அப்படி பார்க்கக்குள்ள ஒரு ஆண்ட்ராய்டு, ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸில் ரன் ஆகிற மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஃபோன் வரப்போதா நோக்கியா தரப்புலேருந்து அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல இருக்குதுங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற நியூஸ் பார்த்து இன்ஸ்டாகிராம் தரப்புல இருந்தால், ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு மிகப்பெரிய ஒரு லூப்போல் வர்னபிலிட்டி இருந்திருக்குது, ஓகேவா? யாரோட அக்கௌண்ட்டை வேணால் ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ஹேக் பண்ணி காமிச்சு சென்னையை சேர்ந்த ஒரு இளைஞர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து மிகப்பெரிய ஒரு பரிசு தொகை வாங்கியிருக்காரு. ஸோ இது என்ன கதைங்கிறத கிளியராக சொல்கிறேன். சென்னையை சேர்ந்த லக்ஷ்மண் முத்தையன் நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை சேர்ந்தவருங்க. இப்போ ஃபேஸ்புக் ரீசெண்டாக வந்து பக் பவுண்ட்ரி ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அந்த ப்ரோக்ராமில் இவர் கலந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமை வந்து ஹேக் பண்ணி காமிச்சிருக்காரு. அதாவது யார் அக்கௌண்ட்டை வேணால் ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இவரோட அக்கௌண்ட்டை இவரே ஹேக் பண்ணி எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத ப்ரூஃபோட காமிச்சிருக்காரு. ஸோ இதில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டால் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி போட்டிங்கன்னா உள்ளே போயிடும், ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஒரு ஓடிபிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பராக வேணால் இருக்கலாம், பட் அந்த செர்வர்லேருந்து நம்ம மொபைலுக்கு என்ன நம்பர் வந்துச்சோ அந்த நம்பரை போட்டால் தான் உள்ளே போகும். இப்படி தான் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதை எப்படி ஸ்கிப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை டிஜிட் ஓடிபி நம்பருங்கிறத பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 999 தான், அதாவது ஒரு 3 digit உள்ள ஒரு ஓடிபி நம்பர்னு வச்சுக்கோங்க. 3 digitனா 100 999 இருக்க ஒரு நம்பர் தான், ஓகேங்களா? அப்போ 100 to 999 வரைக்கும் நம்ம போட்டு பார்த்தோம்னா அதில் ஏதோ ஒன்றில் அந்த செக்யூரிட்டி வந்து ஸ்கிப் ஆகிடும். அதை நீங்கள் அந்த செக்யூரிட்டியை பிரேக் பண்ணி உள்ளே போயிடலாம். பட் அல்காரிதம் அவங்க என்னென்ன எழுதியிருப்பாங்கன்னா இத்தனை டைம் அவங்களால ட்ரை பண்ண முடியாத மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொன்னது 999. பட் இப்போ வர ஓடிபிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6 digit. அதுக்கு என்ன அர்த்தம்னா 1,000,000 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஒரு டைம் உங்களால் ஸ்கிப் பண்ணி உள்ளே போயிட முடியும். ஏன்னா 1,000,000 டைமில் இருக்க 1,000,000 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த 6 digit இருக்க எல்லா நம்பரையும் ட்ரை பண்ணிடுவீங்க நியூமரிக்கில். அப்போ ஏதோ ஒரு நம்பர் தான் பாஸ்வேர்டு, அதை கண்டுபிடிச்சி உள்ளே போயிடலாம், ஓகேவா? பட் இங்கே ப்ராண்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அல்காரத்தை அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க இத்தனை தடவை ட்ரை பண்ண முடிகிற மாதிரி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, நார்மல் ப்ரூடர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லா பாஸ்வேர்டையும் கடக்கடக்கடன்னு ஒரே டைமில் அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஐபியில் ஐபி ரொட்டேஷனை போட்டு அடிச்சிருக்காரு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டைம்லையும் ஐபி அவங்க பிளாக் பண்ணுறக்குள்ளே ஒவ்வொரு ட்ரெயில தான் பிளாக் பண்ணுறாங்க. இப்போ அல்காரதம் வந்து 100 ட்ரெயில பிளாக் பண்ணணும்னு எழுதியிருந்தால் 100 எல்லாமே பிளாக் ஆகிருக்கணும், அப்படி ஆகலை. ஒவ்வொரு தடவை ஒரு தடவை 150 ட்ரெயில பிளாக் ஆயிருக்கு, ஒரு தடவை 100 ட்ரெயில பிளாக் ஆயிருக்கு. அப்போ இவர் கண்டுபிடிச்சது என்னன்னா ஏதோ செக்யூரிட்டியில் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது வந்து அமேசான் கிளவுடில் போயிட்டு விர்ச்சுவல் சிஸ்டத்தை வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 5,000 IP இருக்க மாதிரி வந்து செட் பண்ணி 200,000 தடவை ரெக்வஸ்ட் கொடுத்து அதில் ஒரு தடவை உள்ளே போகிற மாதிரி பண்ணி காமிச்சிருக்காரு. இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுங்கிறத அவங்ககிட்ட சொல்லி ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துக்கிறோம், இந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னு ஃபிக்ஸ் இப்போ பண்ணிட்டாங்க. இப்போ அவருக்கு பரிசு தொகையை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $30,000, ஒரு 20 lakh rupees. பெரிய அமௌண்ட்டு. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா இவர் இன்டர்வியூ வந்து பிகேண்டூ டிவியில் கொடுத்துருக்காரு, யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அவர் சொன்னது என்னென்னா இதுக்கு முன்னாடி 2-3 ஃபேஸ்புக்கோட இஷ்யூ கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பெரிய பரிசு தொகை வாங்கியிருக்காரு. பட் இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா இந்த மாதிரி வெளியே வந்து ரிப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சனால ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா எத்தனை பேரோட ப்ரைவசி இஷ்யூ வந்து இது பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கருக்கு தெரிஞ்சிருந்தால் யார் அக்கௌண்ட் ஆனால் ஹேக் பண்ணி டேட்டாஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் டிஜிட்டல் எப்பயுமே நம்பாதீங்க, டிஜிட்டல் டிஜிட்டல் தான், எப்போ எது வேணால் நடக்கலாம். இப்போ அடுத்த பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷோமி தரப்பில் இருந்தால், ஷோமியோட இந்த கே சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க K20 Pro. இப்போ இதனால நிறைய சர்ச்சை வந்துச்சு. என்னென்னா சர்ச்சைன்னு சொல்ல முடியாது, நிறைய கோவப்பட்டாங்க இது வந்து ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு.
நான் அதுக்காக ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதை நான் கிளியராக என்னங்கிறத சொல்கிறேன், இது ஓவர் ப்ரைஸ்டா இல்லை அக்செப்டபுள் ப்ரைஸா, ஏன் இந்த ப்ரைஸ் வந்துச்சு, இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமாங்கிறதுக்கு மேலே ஐ பட்டன் கொடுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மேக் பண்ணுறேன், வேணும்னு நினச்சிங்கன்னா ஐ பட்டன் ஓட் போல் ஓட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த K20 ப்ரோவில் டிஸ்பிளே ஆப்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து லான்ச் ஈவெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா K20 சீரியஸே, அந்த கே சீரியஸே நாங்கள் ஒரு ப்ரீமியமான டிவைஸாக கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதோட ப்ரைஸும் இருந்தது. பட் இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறதா இருக்கேன் என்னோட பிரைமரி டிவைஸை இப்போ K20 ரீட்டெயில் யூனிட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. என் ஃப்ரெண்டுக்காக ஆல்ஃபா சேலில் புக் பண்ணி நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆடெல்லாம் வருது. பட் இந்த டிஸ்பிளே ஆடுனா எப்படின்னு எனக்கு புரியல. இதில் பார்ப்போம் நிறைய ஆட்ஸ். இப்போ நான் நோட் 6 ப்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, அதில் இருந்த மாதிரி இதுலேயே ஆட்ஸ் வருது. பட் அதோட இது கம்மியாக வரும்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்களா, எதுக்கு அப்போ ஆடே இல்லாமல் இருக்குன்னு எதுக்கு சொல்கிறாங்க, நோ டிஸ்பிளே ஆடுனா என்ன மீனிங்கிறது புரியலங்க. ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ரிவியூவில் வேணால் அதை பற்றி கிளியராக சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே அவங்க நோ டிஸ்பிளே ஆட்ஸு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைனா ஆடே எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. அவ்வளோதாங்க இந்த வீக்லி டெக் அப்டேட். இந்த நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.